வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ் டூர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரி, ஃப்ரீயாக இருந்து இன்னைக்கு சாட்டர்டே, சரி கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது என்னென்ட்டு. லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் அட்மிஷன் கேட்டிருந்தீங்க. அட்மிஷன் போயிட்டு தாங்க இருக்குது. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுதாங்க நம்ம கேம்பஸ்ஸு, மெயின் கேம்பஸ் இது தான். இதுக்கப்புறம் முன்னாடி கட்டின பில்டிங் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அதாவது அந்த பில்டிங்கில் வந்து இந்த பில்டிங்கில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. நம்ம யூனியில் புது டெக்னாலஜிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம கையில் அந்த லேசர் மாதிரி அடிக்குது பார்த்தீங்களா, லேசரில் அந்த லைட் மாதிரி, அது வச்சா அந்த பாப்பப் ஆகும். எந்த வெயின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, அந்த வெயிட்ஸில் வெயின் பிளான் போனோம்னா கரெக்டாக ஃப்ளோ ஆகும், ஹார்ட்டுக்கு போய் ஃப்ளோ ஆகி எல்லா பக்கம் இதாகும். அந்த இதெல்லாம் எல்லாமே காமிக்கும் பாருங்கள். இதோ அந்த லைன் மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பெஸ்ட்டு. அதாவது அந்த இருக்கிற வெயின்ஸில் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக காமிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எப்படி டெக்னாலஜி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஜார்ஜியாவில் ஃபுல்லாக நம்ம கை ஃபுல்லாக. இது வந்து ஹாஸ்பிட்டல் இதுங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ கிளிப்பே இருக்கும், நான் 4 நிமிஷம் வீடியோ கிளிப்பு ஃபுல்லாக போட முடியல. ஏன்னா வீடியோ தூக்கிடுவாங்க, காப்பிரைட் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் எதனால் கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக பிளட்டு அந்த மாதிரி இருக்குமா. இதுவே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் போடுறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நிறையா அனாட்டமி இதெல்லாம் லேபெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல். பட்டு சொன்னாங்க அங்கே இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அனாட்டமி பில்டிங். அப்புறம் லைப்ரரிலாம் புதுசாக கட்டியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்கே உங்களுக்கு இதுக்கு புக்கே வாங்க தேவையில்லைங்க. உங்கள் இயருக்கு வந்து நீங்கள் போயிட்டு அந்த இந்த அனாட்டமினா அனாட்டமி புக் சொன்னீங்கன்னா எடுத்துருவாங்க, படிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் அந்த டேட்டுக்குள்ளே. அதே மாதிரி ஹிஸ்டாலஜி எல்லா புக்கு, ஃபார்மாகாலஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கே இருக்குங்க. நீங்கள் புக்கு வாங்க தேவையில்லை, வாங்கிட்டு படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி லேபு, உங்களுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொடுப்பாங்க, அல்லது டீச்சர்ஸே கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை போய் நீங்கள் செஞ்சு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம். அதுக்கெலாம் கெமிஸ்ட்ரி லேபு எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா பக்கம் நம்ம ஸ்கூலில் இருக்க மாதிரி இல்லைங்க, ஜஸ்ட் அந்த ப்ராக்டிக்கலாக மட்டும் கூட்டிகிட்டு போகிறது அந்த இதெல்லாம். இது நம்ம ஆக்சஸ் வாங்கிட்டோம்னா எல்லா பக்கம் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தாங்க. ஓகே, நீங்கள் போய் நம்ம கிளாஸ் ரூம் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, நான் அடுத்தது உங்ககிட்ட பேசுகிறேன். இதாங்க ஒரு கிளாஸ் ரூம், பார்த்துருப்பீங்க எல்லாம். இங்கே வந்து கீழே வந்து புக்கு வைக்கிறதுக்கு தனியாக 3 சேரு, ப்ளக் பாயிண்ட், லேப்டாப் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து சாருக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர், இங்கே நமக்கு டிவி இல்லை, ப்ரொஜெக்டர் மாதிரி, ஆனால் டிவி மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அதுலேயே இது பக்கத்தில் போய் காமிக்கிறேன், சம் பென்ட்ரைவ்லாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டு இது பண்ணுறோம்னா இதிலே பென்ட்ரைவ் சொல்லி ஹெச்டிஎம்ஐ யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். அந்த பென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென் அது இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யாரும் இங்கே கேட்கல, சரி அதுங்கிட்ட தான் நம்ம பண்ண வேணாம்னு விட்டேன். இதாங்க கிளாஸ் ரூம், இருங்க நான் அப்படியே பின்னாடி வியூ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க ஹெலிபேடு, இதுதான் சிம்பிள், இந்த காலேஜோட சிம்பிள். கீழே ஃபுல்லாக பார்க்கிங், எல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க, நிறையா கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓப்பன், இதுதாங்க ஹெலிபேடு, நம்ம ஜார்ஜியன் இது காலேஜ் டவர். இதுதான் சிம்பிளாக இருக்கும் எஸ்சியோன்னு பார்த்தீங்கன்னா. இதுதான் இந்த பிரிட்ஜு நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, இந்த இதுதான், அது ஓல்டு பில்டிங், இது புதுசாக கட்டினது. வாங்க போயிட்டே பார்ப்போம். இது வந்து நாங்கள் பேஷண்ட்டு பார்க்க போனப்பீங்க, அவங்களுக்கு அப்போ தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த நார்மல் செக்கப்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில், அதே மாதிரி செக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் தான் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தாங்க, இங்கே எதுவும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் சேமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டு அந்த ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே தாங்க பார்த்தது. அது இப்போ நிறையா கிளினிக்கல் ரொட்டேஷன்லாம் நிறையா விட்டுட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் பேஷண்ட்டை அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் உள்ள லேப் இதுக்குள்ளேயே போகலாம், சர்ஜரி ரூம்குள்ளேயே போகலாம். இன்கேஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஓகே, நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண விடுவாங்க, அந்த மாதிரி தாங்க. சரி, இந்த டெக்னாலஜி புதுசு புதுசாலாம் வந்துருந்தது, சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த ஒரு வீடியோ. அப்புறம் நிறையா பேர் அட்மிஷனுக்கு கேட்டிருந்தீங்க, அட்மிஷன் போயிட்டு தாங்க இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்.
இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். பை பை பை.